सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोऽस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷயர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் சார், இந்த சந்தி வேலையில் குளிக்கலாமா குளிக்கப்படாது? சந்தி வேலையில் நம்ம வந்து பெட்டில் படுக்கலாமா படுக்கப்படாதா? வாசப்படியில் உட்காரலாமா உட்காரப்படாதா? காசு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா? தலைவாரி பின்னிக்கலாமா பின்னிக்கப்படாதா? வாசை தொளிக்கலாமா தொளிக்கப்படாதா? பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணலாமா பண்ணப்படாதா? ஆப்ஷன் டூ தான், பண்ணப்படாது. சந்தி வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். விளக்கேற்ற நேரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யப்படாது. தெரியும் உங்களுக்கு வாசப்படியில் உட்காந்தா என்னது? ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண நரசிங்கர் வாசலில் தான் உட்காந்து என்ன பண்ணியிருக்கார், அந்த வதத்தை பண்ணியிருக்கார். சந்தி வேளையில் தலைவாரி பின்னப்படாது, முடி விழுகப்படாது. அதுவும் நிறையா சொல்லுவாங்க, குழந்தைகள் தெரியாமல் வாயில் போயிடுத்துனா அது என்ன வாமிட் கிரியேஷன் கொடுக்கும், இந்த முடி அவ்வளோ விசேஷம் கிடையாது. சாப்பாட்டில் போயிடுத்துனா எல்லாமே நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நகம் வெட்டப்படாது, பணம் கொடுத்தோம்னா தெரியாது, அந்த காலத்தில் லைட்டு கிடையாது, தெரியாது. அடுத்தது பார்த்துட்டுலாம் ஊசியெல்லாம் வச்சுக்கப்படாது, கை குத்திடும் இல்லையா, கத்தி கொடுக்கப்படாது, ஊசி கொடுக்கப்படாது, எண்ணெய் கொடுக்கப்படாது. எண்ணெய் கொடுத்தினோம்னா தட்டாயிடும், தட்டிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைகள். பட் அந்த முறைகள் மாறுறது, முறைகளை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் ரொம்பவுமே நல்லது. கரெக்டாக அந்த டயத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. அதை பெண்கள் செய்யலாமா? செய்யவே கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அவர்கள் தான் விளக்கேற்றணும். சில பேர் கேட்குறா, சார் நான் ஆஃபீஸுக்கு போயிடுறேன், 6:30 விளக்கேற்ற முடியல, நைட்டு எனக்கு 8 வரேன், விளக்கேற்றலாமா? உடனே வந்தோடனே கை கால் மூஞ்சி கழுவி விளக்கேற்றலாம். காலையில் ஷிஃப்ட்டு, நான் என்ன பண்ணுறது? காலை 5 கிளம்பணும், 5 கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு போயிடணும். இப்படி நம்மளுடைய டைமிங்கை கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம அந்த காலம் போல் நியம நிஷ்டைன்னு சொல்லுவாங்க, இதை கடைபிடிச்சிட்டுலாம் ரொம்ப விசேஷம். ஒரு கதை சொல்கிறேன். மகாலட்சுமி பூலோகத்துக்கு வரா, பெருமாள்கிட்ட போய் சொல்கிறா, நான் வந்து பூலோகத்தை போய் பார்த்துன்னு வரேன், எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்குறேன்னு கேட்குறான். அப்படி இறங்கி வரத்துக்கு முன்னாடி பிரம்மா சொல்கிறார், அம்மா நீங்கள் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அதற்கேற்ற மாதிரி அருளும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும்னு பிரம்மா சொல்கிறார். சரி, நான் போய் வரத்தை கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறான். அம்பாள் அப்படி இறங்கி வரா, இறங்கி வரும்போது ஒரு வீட்டில் கச்ச 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 கச்சன்னு சண்டை. அம்பாள் பார்க்குறா, எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறான். அம்பாளா, இந்த வீட்டில் எப்படி அருள் கொடுக்குறது? இன்னொரு வீட்டுக்கு போகிறான், சந்தி வேலையை உட்காந்து தலையை வச்சு பேன் பார்த்துட்டுருக்கா, உட்காந்து வாசப்படியில் உட்காந்துட்டுருக்கா, ஊர் நியாயமெல்லாம் பேசின்னு இருக்கா. அம்பாளுக்கு பிடிக்கல. இன்னொரு இடத்துக்கு போகிறா, குழந்தை அழகாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறா, அண்ணா இருக்கே. இன்னொரு இடத்துக்கு போகிறா, அவள் வீட்டில் நல்ல வேத பாராயணம், மந்திரங்கள் விளக்கேற்றி, அந்த சுமங்கலி விளக்கேற்றி அழகாக பூஜை பண்ணி வீட்டெல்லாம் சுத்தமாக எல்லாம் வச்சு நீட்டாக பூஜை பண்ணிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்தாச்சு. இப்போ பிரம்மா கேட்டார், யாருக்கு வரத்தை கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, முதல் 2 வீட்டுக்கு போனேன், அங்கே நான் வரத்தை கொடுக்கல, 2 வீட்டுக்கு போனேன், அந்த இடத்துல நியம நிஷ்டையை கடைபிடித்தா, ஐ லைக் சிஸ்டம், அதனால் யார் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாலோ அவளுக்கு நான் அனுகிரகத்தை கொடுத்தேன், வரத்தையும் கொடுத்து வந்தேன்னா. அப்போது நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் வரம் உண்டு. அதனால்
இந்த சிஸ்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். வரத்தை பெறுவோம், மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரம். நன்றி, நமஸ்காரங்கள்.